ஹாய் வெல்கம் டு கிரியேட்டிவ்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ட்ரேசிங் கிளாஸோட க்ளாஸ் எயித்து கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேசிங் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம் இப்போ வந்து ட்ரேசிங் பவுடர் யூஸ் பண்ணி எப்படி வந்து ட்ரேசிங் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இந்த இமேஜ் எடுத்திருக்கேன் இதுக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கரோசின் தான் அதாவது மண்ணெண்ணெய் அப்புறமா ட்ரேசிங் பவுடர் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இதுக்கு மேலே ஹோல் போட்டுட்டு அப்ளை பண்ணணும் இப்போ வந்து இந்த பின் எடுத்துக்கோங்க இந்த பின் இல்லை அப்படின்னா சாதாரண சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க அதை எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஹோல் போடணும் ஹோல் போடுறது வந்து கீழே வந்து ஒரு பெட்ஷீட் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து அதில் வந்து நல்லா ஹோல் விழுந்து பின் பக்கம் வந்து அந்த ஹோல் வந்து நல்லா விழுந்திருக்கணும் தான் நமக்கு வந்து அந்த ட்ரேசிங் பவுடர் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது கிளாத்தில் வந்து வரும் அப்படி இல்லைன்னா வராது அதனால நல்லா இதில் வச்சுக்கிட்டு நல்லா அழுத்தி பக்கத்தில் பக்கத்தில் ஹோல் போடுங்க ஃபுல்லாகவே நம்ம போடணும் இந்த மெத்தடை விட எனக்கு என்ன என்ன என்னை பொறுத்த வரைக்கும் கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணுற மெத்தட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது ஏன்னால் இதில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அந்த கரோசினோடய ஸ்மெல்லு வந்து எனக்கு ஒத்துக்கலை உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ட்ரேஸிங் பேப்பர் யூஸ் அதாவது கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம வந்து ஒரு டைம் மட்டும் பண்ணலாம் ரெண்டு டைம் மூணு டைம் பண்ணும்போது வந்து அந்த கிளாத் வந்து அந்த ட்ரேஸிங் பேப்பர் நம்ம வரைஞ்சி வச்சுருப்போம்ல அது வந்து மேலே மேலே நம்ம பென்சில் வச்சோ பென் வச்சோ நம்ம ட்ரா பண்ணும்போது அது வந்து கிழிஞ்சிரும் இதுலேயுமே நம்ம வந்து ஹோல் போட்டு இந்த பேப்பரை விட பிளாஸ்டிக் ட்ரேசிங் பேப்பரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேசிங் பண்ணீங்க நான் இந்த மெத்தடுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா லைஃப் கொடுக்கும் ஹோல் போட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரேஸிங் பவுடர் யூஸ் பண்ணி மேலே அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப காஞ்சதுக்கு அப்புறமா துடைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எத்தனை டைம்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரேசிங் பேப்பர் வந்து பிளாஸ்டிக் ட்ரேசிங் பேப்பர் வந்து மீட்டர் செவன்ட்டி ருப்பீஸ் சிக்ஸ்டி ருப்பீஸ் அந்த மாதிரி கிடைக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன கிட்டே அவைலபுளாக இருக்குது தேவைப்பட்டுருச்சு அப்படின்னா ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க மற்றபடி நீங்கள் கடைகளில் கேட்டீங்க அப்படின்னாலுமே இருக்கும் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் ட்ரேசிங் பேப்பர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இதில் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஹோல் போடணும் இன்னொன்று இதுக்கு ஹோல் போடுறதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்குது பின்னிங் மிஷின் அந்த மிஷினை இப்போ தான் நான் எடுத்து பார்க்கும்போது தான் அது வந்து ஒயர் கட் ஆகிருக்கிறதே நான் பார்த்தேன் அதனால் அந்த மிஷின் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆனால் வந்து அதை வச்சு ஹோல் போட முடியாது ஏன்னா ஒயர் கட் ஆகியிருக்கு ஒர்க் ஆகலை நான் ஒரு டைம் தான் அந்த மிஷினே நான் யூஸ் பண்ணேன் எனக்கு என்னமோ அது வந்து நான் வந்து இந்த ட்ரேசிங் பவுடர் மெத்தடே நான் யூஸ் பண்ணுறது இல்லை நான் வந்து கரோசின் ஸ்மெல் எனக்கு ஒத்துக்கலை அது இல்லாமல் இது வந்து எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அதனால் எனக்கு இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன் நீங்கள் உங்களுக்கு எது வ வசதியோ நான் வந்து உங்களுக்கு அந்த மிஷின் காமிக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு தான் நான் ஆன்லைனில் வாங்கினேன் அப்படி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா வந்து இதை வந்து ஒவ்வொரு இதாக ஹோல் போடும்போது உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் சாதாரணமாக இப்போ நம்ம சாம்பிளுக்கு ஒரு இமேஜ்க்கே எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பாருங்கள் இதே இது நம்ம பெரிய டிசைன்லாம் பண்ணும்போது இதில் நம்ம ஹோல் போடுறதுக்கு அப்புறம் பதிலாக நம்ம ரெண்டு டைம் ஸ்லீவே வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம் அந்த மாதிரி நமக்கு ஃபீல் கொடுக்கும் அதனால் உங்களுக்கு எது வசதி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதுக்கு பதிலாக தான் அந்த பின்னிங் மிஷின் அதை வச்சு நம்ம வந்து சாதாரணமாக மேலே ட்ரா பண்ணுற மாதிரி நம்ம பண்ணோம் சுவிட்சு வந்து போட்டுட்டு பண்ணோம் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு அந்த மேலே வந்து ஹோல்ஸ் எல்லாம் அழகாக விழுந்துடும் நம்ம நார்மலாக போடுற ஹோல்ஸை விட அது வந்து நல்லா நெருக்கமாக வர்றதுனால உங்களுக்கு இமேஜ் வந்து நல்லா தெளிவாகவே கிடைக்கும் பாருங்கள் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு பேக் சைடு பாருங்கள் பேக் சைடில் வந்து அந்த ஹோல்ஸ் நல்லா தெரியணும் நெக்ஸ்ட் வந்து நான் அந்த பின்னிங் மிஷின் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆனால் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் ஒயர் வந்து கட் ஆகி இருக்குது நான் உங்களுக்கு மாடல் காமிக்கிறேன் நீங்கள் வாங்கன்னா வாங்கிக்கோங்க அந்த பின்னிங் மிஷின் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு தான் நான் வந்து சென்னையில் ஹோல்சேல் ஷாப்பில் வந்து வாங்கினேன் இப்போ வந்து இதில் வந்து ஒரு பெண் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இதுதான் வந்து பென்னிங் மிஷின் இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஆன் ஆஃப் அப்படிங்கிற ஒரு சுவிட்ச் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஸ்பீடு வந்து கூட்டுறதுக்காக வந்து ஒன்னில் இருந்து செவன் வரைக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க நமக்கு வந்து ஒன்னே வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னால் வந்து மற்றபடினா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் பேப்பர்லாம் கிழிஞ்சிரும் அளவுக்கு இருக்கும் அதனால் ஒன்றில் வச்சே நம்ம வந்து போட்டு பார்க்கலாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு அதாவது ஒன்றில் வச்சு லைன் போட்டு பாருங்கள் டூவில் வச்சு லைன் போட்டு பாருங்கள் அந்த மாதிரி போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் குட்டி குட்டியாக டாட்ஸ் வந்திருக்கும் என்ன பாருங்க என்னோட ஒயர் கட்டாயிருக்கதே நான் தான் பார்த்தேன் இதனால நம்ம யூஸ் பண்ண முடியாது இப்போ என் கையில இருக்கு பார்த்திங்களா அதுல ஒரு மோட்ரு இருக்கும் அதை வச்சுதான் அதுவே வந்து ஒர்க் ஆகும் ஃப்ரண்ட்ல ஒரு பெண் கொடுத்துருப்பாங்க அந்த பெண்ணில் வந்து ஊசி மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம் நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே அந்த ஊசி வந்து வெளியில வந்து 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 உள்ளே போகும் அதே மாதிரி போகிறதுனால தான் நம்ம வந்து லைன் போடும்போது அந்த ஊசி வந்து அந்த பேப்பரில் குத்தி 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 நல்லா டார்க் அதாவது நெருக்கமாக வந்து உங்களுக்கு அந்த லைனில் வந்து ஹோல்ஸ் விழும் இப்போ வந்து நம்ம வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது போ பண்ணி காமிக்க முடியாது முதலே உங்களுக்கு சொன்ன மாதிரி இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க ஆன் ஆஃபுக்காக நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்பீடுக்கு வந்து ஒன்லேருந்து செவன் வரைக்கும் கொடுக்கணும் அதை பார்த்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து இது ஒரு வேளை சாரி பண்ணிட்டோம் அப்படி இல்லைனா வேறு மிஷின் வாங்கினேன் அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ட்ரேஸிங் பவுடர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து பின் வச்சு குத்தி வச்சுருக்கோம்ல ஹோல் போட்டு வச்சுருக்கோம்ல அதை வந்து எப்படி கிளாத்துக்கு சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ அதுக்கு என்ன அப்படின்னா மண்ணெண்ணையும் ட்ரேசிங் பவுடரும் காட்டன் த்ரெட்டும் எடுத்துருக்கேன் நான் ஏற்கனவே யூஸ் பண்ண த்ரெட்டை தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறேன் காயங்க வந்து எடுத்துக்கோங்க அந்த த்ரெட்டில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ட்ரக்கு ட்ரேசிங் பவுடர் தேவை தேவையான அளவு மட்டும் போடுங்க அதிகமாக போட்டிங்க அப்படின்னா வேஸ்ட்டாக தான் போகும் அதனால் என்ன அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ட்ரேசிங் பவுடர் போட்டுட்டு மண்ணெண்ணையும் அந்த அளவுக்கு தான் ஊற்றணும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் உங்களுக்கு அங்கே வந்து ட்ரேசிங் நம்ம பண்ணும்போது கீழே வந்து எதுவுமே தெரியாது ரொம்ப கட்டியாக இருந்தாலும் தெரியாது வராது அதனால் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிளாத்துலலாம் யூஸ் பண்ணுவோம் அதாவது சில ஸ்லீவுக்கோ பேக் நெக்குக்கோ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் நாளைக்கு ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா முந்தின நாளே நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஏன்னா வந்து முதல்ல நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய இடம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே வந்து அப்படி தண்ணியான் இருக்காது அந்த துணி அதாவது கிளாத்ல வந்து தண்ணி பட்டுனா ஈரமா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு அதுக்கப்புறமா காஞ்சதுக்கு அப்புறமா வந்து அவங்களுக்கு நல்லா வந்து நம்ம போட்டிருக்க டிசைன் நல்லாவே தெரியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவியாக தெரியும் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் டே வந்து அதோடய எல்லாம் போய் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு அந்த ஸ்மெல் ஒத்துக்கலை அப்படின்னா முதல் நாள் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் டே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் இப்போ ஒரு கிளாத் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஹோல் போட்டு வச்சுருக்க பேப்பரை எடுத்துக்கோங்க அதே மாதிரி வாஷ் பண்ணும்போதும் கையில் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணுங்கள் எவ்வளோ தான் வாஷ் பண்ணாலும் அந்த ஸ்மெல் இருக்க தான் தெரியும் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம வந்து அந்த த்ரெட்டில் நல்லா நிறைய இருக்கிற மாதிரி எடுத்துட்டு அந்த பேப்பருக்கு மேலே வச்சு நல்லா நம்ம வந்து எல்லா இடமும் நல்லா அழுத்தி எடுக்கணும் அப்படி எடுத்தோம் அப்படின்னா தான் கீழே நல்லா விடும் முதல்ல உங்களுக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது பார்க்குறதுக்கு வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஈரமாக இருந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது அப்புறமா நம்ம போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் காஞ்சிருக்கு எப் உங்களுக்கு டிசைன் தெரியுது பார்த்திங்களா உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உங்கள் விருப்பம் தான் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் சிலவங்க வந்து ஃபோனை லைட்டில் யூஸ் பண்ணியே கிளாத்தில் ட்ரா பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறைய மெத்தடெலாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னா நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ